ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் சென்னை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தென் போன வருஷம் வந்து டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் வந்து ஒரு எஜுகேஷனல் சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா திருச்சி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் திருச்சி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது. இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா நம்ம எதை மாதிரி வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து எஜுகேஷன் அப்டேட்ஸ், இன்டர்வியூ அப்டேட்ஸ், கரியர் கைடன்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் போகலாம் வாங்க. திருச்சியில் மொத்தம் 23 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. நம்ம அதை வந்து 4 கிரிட்டேரியாஸ் வச்சு டாப் மோஸ்ட் காலேஜஸ் அப்படின்றோம். அது என்னென்ன கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். அந்த காலேஜுக்கு என்ன என்ஐஆர்எஃப் அப்படின்றத பற்றி யாருக்காவது கிளியரான ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுப்போம். அண்ட் செகண்ட் கிரிட்டேரியா வந்து என்ஏஏசி கிரேட். என்ஏஏசி பற்றியும் யாருக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதையும் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் எஸ்டாப்ளிஷ்ட் இயர், அந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சும் அந்த காலேஜுக்கான டிமாண்ட் அண்ட் பாப்புலாரிட்டி வந்து ஏறும். ஸோ அதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அந்த காலேஜ் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அது வந்து நம்ம தேர்ட் கிரிட்டேரியாவை வச்சுருக்கோம். அண்ட் ஃபைனல் கிரிட்டேரியாவாக நம்ம வச்சுருக்கிறது வந்து யூஜிசி கொடுக்குற ரெண்டு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ரெண்டு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தா, காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் காலேஜஸ் வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த அவார்ட்ஸை வந்து யூஜிசி வருஷம் வருஷம் காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. தமிழ்நாட்டில் ரொம்ப 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 கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு அவார்டையும் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 4 கிரிட்டேரியாஸை எந்தெந்த திருச்சியில் இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வெளியே வராங்களோ அதுதான் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள், நம்ம கிளியராக ஒவ்வொரு கிரிட்டேரியாவை எந்தெந்த காலேஜஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரிட்டேரியா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். என்ஐஆர்எஃப் வந்து வருஷம் வருஷம் இன்ஜினியரிங்கில், மெடிக்கலில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில், லாவில் அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து டாப் 100 காலேஜஸ் இன் இந்தியாவை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாப் 100ல் திருச்சியிலேருந்து வந்தது 4 காலேஜ் மட்டும்தான். அது என்னென்ன காலேஜ் அப்படின்றதையும் அது என்னென்ன ரேங்க் அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து திருச்சி செயின்ட் ஜோசப். திருச்சியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொன்னோடனே ஞாபகம் வர்றது திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ். அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 26, ஆல் ஓவர் இந்தியாவில் 26th காலேஜ் அப்படின்ற ஒரு ரேங்கிங்கில் வந்திருக்கு. தென் செகண்ட் வந்து பிஷப் ஈபர் காலேஜ், 43rd ரேங்கில் இருக்காங்க. அண்ட் ஜமால் முகமது காலேஜ் வந்து 67th ரேங்க். அண்ட் ஹோலி கிராஸ் வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ், திருச்சி செயின்ட் ஜோசப்க்கு அப்படியே பக்கத்திலே இருக்கிற ஒரு காலேஜ், அது வந்து 79th ரேங்க். இது என்ஐஆர்எஃப்ல வந்து 23 காலேஜஸில் வெறும் 4 காலேஜஸ் மட்டும்தான் அந்த கிரிட்டேரியாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பீட் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. தென் செகண்ட் கிரிட்டேரியா வந்து என்ஏஏசி கிரேட். என்ஏஏசி வந்து அதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வந்து அந்த கிரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த கிரேட் கொடுத்த காலேஜஸ் பார்க்க போகிறோம்னா, A++, A+, and A, இந்த 3 க்ரைட்டேரியாஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். மீதி வந்து அந்த B, B++ அது எதையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அந்த A+, A++ வந்து ஒரு ஒன் ஆஃப் த டீசென்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலேஜஸை பற்றி மட்டும், அந்த காலேஜஸோட நேம்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து A++ வாங்கின காலேஜ் ரெண்டு காலேஜ் தான் திருச்சியில். ஒன்று வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ், அண்ட் இன்னொன்று வந்து அந்த கேர்ள்ஸ் காலேஜ் சொன்ன ஹோலி கிராஸ் காலேஜ். அண்ட் A+ வாங்கின காலேஜஸ் எது எது அப்படின்னு பார்த்தா, நேஷ்னல் காலேஜ், நேரு மெமோரியல் காலேஜ், சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ். இந்த 3 காலேஜும் வந்து A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் A கிரேட் வாங்கின காலேஜஸ் வந்து நியர்லி 7 காலேஜஸ் இருக்காங்க. என்னென்ன காலேஜ்னா, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஷப் ஈபர் காலேஜ், காவேரி காலேஜ் ஃபார் உமன், ஜமால் முகமது காலேஜ், பெரியார் ஈவிஆர் காலேஜ், ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ் ஃபார் உமன், ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜ். இந்த 7 காலேஜும் வந்து ஏ கேட்டகரியில் இருக்காங்க, ஏ கிரேட் வாங்கின காலேஜ் கேட்டகரியில் இருக்காங்க. தென் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர், காலேஜ் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து நான் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். 1852-1900, 1900-1950, 1952-2000 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். 2000க்கு மேலே இருக்கிற இப்போ ரீசெண்டாக 20 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண காலேஜஸை வந்து நம்ம இந்த கேட்டகரியில் ஒமிட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி அண்ட் டிமாண்ட் வந்து இந்த காலேஜஸ்க்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்றதால. ஓகே, 1852-1900 வந்து ஸ்டார்ட் ஆன ஒரே காலேஜ் திருச்சியில்
திருச்சி செயின்ட் ஜோசப் மட்டும்தான் சார். இது 1850 கூட கிடையாது, 1844ல் ஸ்டார்ட் ஆன ஒரு காலேஜ், ரொம்ப 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 பழைய ஒரு காலேஜ் அண்டு ரொம்ப பாப்புலர் டிமாண்ட் இருக்க ஒரு காலேஜ். அண்ட் செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறது 1900 to 1950 இருக்க காலேஜஸ், ரெண்டே ரெண்டு காலேஜஸ் மட்டும்தான். ஒன்று வந்து ஹோலி கிராஸ் 1923 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் நேஷனல் காலேஜ் வந்து 1919 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு 1950 2000 வரைக்கும் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 6 காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் 1956, பெரியார் இவிஆர் காலேஜ் 1965, பிஷப் ஈபர் காலேஜ் 1966, ஜமால் முகமது காலேஜ் 1951, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1962, நேரு மெமோரியல் காலேஜ் 1967. இந்த காலேஜஸ் எல்லாமே இந்தந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பார்க்குற க்ரிட்டேரியா வந்து யூஜிசி கொடுக்குற ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ரெண்டு அவார்டு எந்தெந்த காலேஜஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இந்த ரெண்டு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு பற்றியும் கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்கலாம், ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அவார்டு. நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு வாங்குறோம்ல, அதை விட ஒரு பெரிய அவார்டு காலேஜுக்குன்னு பார்த்தா இந்த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் காலேஜஸ் வித் பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ், இந்த ரெண்டு அவார்டு தான். இந்த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றத திருச்சி மொத்த திருச்சியில் வாங்கின ஒரே காலேஜ் பிஷப் ஈபர் காலேஜ் மட்டும்தான். தென் காலேஜ் வித் பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்ற அவார்டை எந்தெந்த காலேஜஸ் வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா, காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டு இருக்கு இல்லையா, அதை வாங்கிறதுக்கான அத்தனை தகுதியும் இந்த காலேஜஸ்க்கும் இருக்குது, பட் இப்போ வரைக்கும் அந்த காலேஜஸ் வந்து அந்த அவார்டு வாங்கலை. அந்த மாதிரி காலேஜஸ் ஃபஸ்ட் வந்து திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ், தென் ஹோலி கிராஸ், ஜமால் முகமது நேஷனல் காலேஜ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். இந்த காலேஜ்லாம் வந்து காலேஜ் வித் பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்ற யூஜிசி கொடுக்குற ரொம்பவே பெருமையான ஒரு அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 க்ரிட்டேரியாஸில் ஒவ்வொரு க்ரிட்டேரியாவில் ஒவ்வொரு சில காலேஜஸ் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. பட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய க்ரிட்டேரியா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஏன் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்காகவே நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். அவங்க வந்து வருஷம் வருஷம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ டாக்குமெண்டேஷன் பண்ணி இந்த காலேஜஸ்லாம் டாப் 100 காலேஜஸ் அப்படின்ட்டு எல்லா ஃபீல்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த க்ரிட்டேரியாவில் பாஸ் பண்ணி வர்ற திருச்சியில் இருக்க காலேஜஸ் திருச்சி செயின்ட் ஜோசப், பிஷப் ஹீபர், ஹோலி கிராஸ், ஜமால் முகமது, இந்த 4 காலேஜ் தான். தென் என்ஏஎஸ்சி கிரேடும் வந்து ரொம்பவே முக்கியம், அதில் ஒரு சில காலேஜஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி ஒவ்வொரு க்ரிட்டேரியாவில் ஒரு சில காலேஜஸ் வந்து கிளியர் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து டாப் காலேஜ் நம்பர் 1 காலேஜ் இது திருச்சியில், நம்பர் 2 காலேஜ் அப்படி சொல்ல விரும்பல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுக்கணும், ஜஸ்ட் ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதை படித்து பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம சொன்ன காலேஜஸில் ஏதாவது காலேஜை பற்றி கிளியர் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எந்த காலேஜை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த காலேஜோட ரிவ்யூ உங்களுக்கு வரும். ஒன்றாவே வளருவோம். தேங்க்யூ.